ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். அதான் இப்படி ஏத்திட்டாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? சொந்த வீட்டுக்காரங்கன்னா சந்தோஷமா இருப்பாங்க. மின்சார கட்டணம் அதிகமாச்சுன்னா அந்த செலவு வந்து ஈடு கட்ட முடியாது. அதுக்கு வந்து ஏதாவது போராட்டங்கிறாட்டம் நடத்தி தான் ஆகணும். கம்பெனி வச்சு பெரிய கம்பெனிங்க பாரு, அவன் தான் கட்டணம் வந்து. ஏழை மக்கள் வீட்டு வசதிலாம் ஏற்றக்கூடாது, தப்பு வந்து. யூனிட் ஒரு ரூபாய் ஏற்றினா பொதுமக்கள் பாதிக்கப்பட தான் செய்வான் வந்து. நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு ரூபாய் எடுத்தாங்கன்னா ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்க? 2 ரூபா 3 ரூபா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வாடகை இருக்கவங்களும் வாடகையும் கட்டணும், கரண்ட் பில்லும் கட்டணும்னா கஷ்டம் இல்லை. கேஸ் விலை ஏற்றிட்டாங்க, பெட்ரோல் விலை ஏற்றிட்டாங்க, காய்கறி விலை ஏற்றிட்டாங்க, எல்லாமே விலை ஏற்றிட்டு அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இப்போ நாங்கள் வந்து மாத சம்பளம் தான், அதை வச்சு பசங்க ஃபீஸ் கட்டணும், அதுலேயும் சாப்பிட்ணும், அதுலேயும் வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு ஏற்றினா இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு. வருமானமே இப்போ கம்மி, அதில் வேறு இது இந்த செலவு ஈடுகட்ட முடியாது. கண்டிப்பாக மின்சார கட்டணம் அதிகமாகச்சுன்னா அந்த செலவு வந்து ஈடுகட்ட முடியாது. அதுக்கு வந்து ஏதாவது போராட்டங்கிறாட்டம் நடத்தி தான் ஆகணும். எங்கள் கடைக்கு வந்து மாதம் 5000 ரூபாய்க்கு கரண்ட் கொடுக்குறோம். இனிமேல் வந்தால் அதிகப்படியாதுன்னா 6000 ரூபா ஆகிடும். ஏற்றுனா கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும், ஏன்னா கரண்ட் இல்லாமல் வாழ முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இப்போ. எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியாது, நடுத்துறவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். லோவர் இன்கம் குரூப்ஸும் நடுத்தர வர்க்கமும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹையர் இன்கம் குரூப்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்காது, அது உங்களுக்கு ஒரு டேக்ஸ் மாதிரி தான், அது வந்து அவங்களுக்கு வந்து பாதகம் இருக்காது. பட் ஆனால் நடுத்தர வர்க்கம்லாம் ரொம்ப வதிப்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் அரசு வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படி டேக்ஸ் ஸ்லாப் வைக்கிறாங்களோ அதுக்கு இந்த மாதிரி வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து பொதுவாக அது வச்சாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். மேலே 30% மேலே இருக்க டேக்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தனியாக வச்சுட்டு 30% கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் வேறு மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். வாடகை யூனிட்டு ஒன்று 6 ரூபாய் வாங்குறாங்க ஹவுஸ் ஓனருங்களாம். இது சாப்பிட்றதா, வாடகை கொடுக்குறதா, ஒன்றுமே போல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதான்னு என்ன தான் பண்ணுறதே தெரியல. அதுக்கு யூனிட்டு வந்து ஒரு யூனிட் 6 ரூபான்னா கரெக்டாக கேட்குறாங்க. அவங்க வீட்டில் ஃபேன் ஓடுது, நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபேன் உள்ள லைட் தான், அதுக்கு மேலே எதுவுமே ஓடாது. ஃப்ரிட்ஜ் இல்லை, எதுவுமே இல்லை. மாதம் 2000 3000 ஆகிடுது, அப்படி ஆகிடு 2 மாதத்தில் மாதம் மாதம் அவங்களும் சேர்த்து கட்டுறாங்கள. இப்போ ஒரு பில்லு தானே வச்சுருக்காங்க அவங்க, நம்ம கொடுத்துருவோம், இம்மா 2000 ரூபாய் கொடுமான்னு கேட்குறாங்க. ஏங்க இவ்வளோ கேட்குறீங்கன்னு கேட்டால், நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க பார்த்துங்க, ஒரு ஃபேன் ஒரு லைட் நீங்கள் தானே இல்லைம்மா அதிகமாக கேட்குறாங்கம்மா, வரி கேட்குறாங்கம்மா. ஆனு இப்போ கவர்மெண்ட்லேயே ஏற்றிட்டாங்கன்னா முடியாது. இப்போ நம்ம கையில் தான் துட்டை போட்டு அவங்க கட்ட முடியாத கொடுக்கலாம், நம்ம கையில் துட்டை வாங்கி போட்டு கூட கட்டுவாங்க. அப்படி இப்போ எங்களுக்கு கம்மியாக ஓடிச்சுன்னா, அவங்களுக்கு ஜாஸ்தியாக ஓடிச்சுன்னா அப்படி வாங்கி கட்டுவாங்க. அதான் இப்படி ஏற்றிட்டாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க? சொந்த வீட்டுக்காரங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க, வீடியோ போடுவாங்க, ஏசி போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இப்போ இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? கரண்ட் ஏற்றிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அது கொண்டு வந்த உடனே நல்லா தான் இருக்கும். இப்போ அதுவும் போச்சு, காணாமல் போச்சு. இப்போ ஏற்றுறாங்க என்னென்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ அதிகமாக தான் இருக்குது, எல்லா வேலையும் ஏற்றிட்டுருக்காங்க. இப்போ கரண்ட்டு பில்லையும் ஏற்றிட்டாங்க, எல்லாம் பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் ஏற்றினா அப்புறம் ரொம்ப வாழ்வாதாரமும் இப்போ பிரச்சனையாக தான் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். இப்போ எப்போ இது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லா இடத்துலையுமே எல்லாம் ஏறுதுங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து எனக்கு வந்து நான் வந்து 2500 ரூபாய் கட்டுறேன் மாதம். அது வந்து ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் ஏசி கிசி போட்டால் இன்னும் அதிகமாகுது. அதனால் இதை இந்த என்னத்த பண்ணுறது, நான் நல்லா குறைச்சா நல்லாயிருக்கும், ஜனங்களுக்கும் நல்லா இதுவாக இருக்கும், அப்புறம் பிரச்சனை இல்லாத இருக்கும். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விலைவாசி ஏறிட்டு இருக்கு. லீஸில் இருக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அங்கே 6:50 அவங்க 7 ரூபான்னு எங்களை கேட்குறாங்க, 7 ரூபான்னு கேட்குறாங்க. ஹவுஸ் ஓனர் என்ன கேட்குறாங்க, எனக்கு 7 ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணுங்கள், நான் அடுத்த ஆளுக்கு விட்டுட்டு போவேன் அப்படின்றாங்க. கஷ்டமாக தாங்க இருக்குது. இப்போ நாங்கள் ஒன்றும் பெரிய ரேஞ்சில் ஃபேமிலி கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் சம்பாதிக்கிறோம். இருந்தாலும் கரண்ட் பில்லை கட்டிக்கிட்டு லீஸுக்கு கொடுத்தாக்கா வாடகை கொடுக்க முடியலன்னு பார்த்தா, இப்போ கரண்ட் பில்லு, மெயின்டெனன்ஸ் சார்ஜு, அதுக்கப்புறம் மோட்டர் தண்ணி, இதுக்கெல்லாம் தனித்தனியாக பில்லு போடுறாங்க. எங்களுக்கு கிட்டத்தட்ட 7000 ரூபாய் வருது. 2 மாதத்துக்கு ஒரு தடவை 7000 ரூபாய் வருது. கரண்ட் பில்லுக்கு மட்டும் 3700 ரூபாய் வருது, 3070 ரூபா வருது. ஏங்க அது வந்து ஏற்றதான் வந்து பெரிய ஆஃபீஸுக்கு ஏற்றினங்க, வந்து கம்பெனி வச்சுக்க பெரிய கம்பெனிங்க பாரு, அவன் தான் கட்டணும் வந்து. ஏழை மக்கள் வீட்டு வசதிலாம் ஏற்றக்கூடாது, தப்பு வந்து. அது அதை சம்பாதிக்கலாம் வந்து, அவன் சம்பாதிக்கலாம் வந்து, பெரிய பெரிய ஆஃபீஸுக்கு இதில் அதை சம்பாதிக்கலாம் வந்து. ஏழை மக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்களும் ஏற்றக்கூடாது வந்து.
ஈவெண்ட்டுக்கு ஒருபா ஏற்றினா பொதுமக்கள் பாதிக்கப்படத்தான் செய்வான். வந்து ஆஃபீஸ் வச்சுருக்கானா கம்பெனியே, அவன் 10 ரூபா சம்பளம் ஃபேக்ட்ரி வந்து அங்கே ஏற்ற சொல்லுங்கள். வருமானத்தை விட்டு அதிகமாக வாங்க முடியாது இல்லை எதையும். நம்ம பொருள் வாங்குறதுனால கையில்ப்பா காசு, நம்ம இதுவும் ஏற்றினாக்கா நம்ம கஷ்டம் தானே. இருக்க கம்மி பண்ணால் அது ஓகே தான், கம்மி பண்ணலன்னா அது கம்மி பண்ணாமல் நம்ம அதிகமாக ஏற்றின விலைவாசி ஏற்றினு போனாக்கா ஆட்சி வந்து ஒன்றும் பிரோஜனம் கிடையாது நமக்கு. நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறோம், நம்ம கஷ்டம் இல்லாமல் கட்டிவிடுவோம். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் கஷ்டம், ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா 9 ரூபாலாம் கட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம வாடகை வீட்டில்னாலும் சொந்த வீட்டில் இருக்கோம், நம்ம கட்டிடுறோம், அவங்களாம் கஷ்டமாக பருவாங்கள்ல. ஆமாம் மேடம், வாடகை வீட்டில் தான் மேடம் இருக்கேன். கரண்ட்டு பில் எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வருது மேடம். அது அங்கே வந்து 7 ருபீஸ் 8 ருபீஸ் வாங்குறாங்க ஒரு யூனிட்டுக்கு. இப்போ ஒன்று கூட்டிட்டா அது எவ்வளோ வாங்குவாங்கன்னு தெரியல. ஆமாம், கவர்மெண்ட்டில் ஒரு ரூபாய் எடுத்தினாங்கன்னா ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாங்க, 2 ரூபா 3 ரூபா நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா தான் கேட்குறாங்க. இல்லை ரொம்ப கஷ்டம் மேடம், ஏன்னா ஏற்கனவே இப்போ வண்டிலாம் ஓட மாட்டுது, கேஸ் வில பெட்ரோல் விலைலாம் ஏறி போச்சு. அப்புறம் எப்படி என்னன்னு தெரியல, புரியல.